ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பு ஸ்டாப் அட் நதிங். கச்சக்க ஸ்டார் காஸ் கமல் சார் பக்கத்தில் வர நிற்கணும். பக்கத்தில் நான் இவ்வளோ பயப்படுவேன்னு நானே நினைக்கல. அப்படியே அப்படியே வந்து அப்படி நிற்கிறார் அவர். பார்த்துக்கலாம். கமல் சார் பற்றி அவர் ஷூட்டிங்கில் எப்படி இருப்பார் அதெல்லாம் வந்து நிறைய கதைகள் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. இங்கே வந்து அவர் அவர் எல்லாத்தையும் அவர்கிட்ட லோகேஷ் கிட்ட ஒப்படைச்சிட்டார்னு நினைக்கிறேன். தன் குழந்தை படம் பண்ணும்போது ஒரு தகப்பன் சாமி மாதிரி அவர் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி ரொம்ப. சார், பொன்னியின் செல்வனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன? வந்தியத்தேவன். நீங்கள் எழுந்தபோது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இருந்திருக்கும்ல ஆத்தர் பேக் ரோல்னா, அதில் வந்து ஆதித்த கரிகாலன் தான். ஆதித்த கரிகாலன் ஏன்னா கல்கி அவர் அப்படி பேக் பண்ணியிருப்பார். அவர் சீன் எல்லாமே பெருசாக வரும், கம்மியாக இருந்தாலும் அது பெருசாக பெருசாக. ஏன்னா அவருக்கும் நந்தினிக்குமான காதல் பற்றி தான் அந்த நாவலில் பெரும்பாலும் போகும். ஹாய் இங்கிலீஷ் வியூவர்ஸ், திஸ் இஸ் கார்த்திக் ஹரிபிரசாத். இன்னைக்கு நம்ம ஷோவில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபியும் நானும் குரங்கு பொம்மை இப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள் நடித்து வெர்சடைல் ஆக்டர் இளங்கோ குமரவேல் சார் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வெல்கம். சார் எப்படி இருக்கீங்க? சார் வெரி குட். சார், விக்ரம் படத்தில் முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க. விக்ரம் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டிங்கு, கமல் சார், விஜய் சேதுபதி இந்த மாதிரி ஸ்டார் காஸ்டிங்ஸ்லாம் இருக்காங்க. ஆமாம், அது ரொம்ப நல்ல அனுபவம் எனக்கு வந்து. நான் விஜய் சேதுபதி ரொம்ப நாள் பொறுத்து அந்த செட்டில் தான் பார்த்தேன். என்னுடைய நண்பர் அழகேத்தியில் ஜெயவர்மா அவரை பார்த்தேன். எக்கச்சக்க ஸ்டார் காஸ்ட். கமல் சார் பக்கத்தில் வர நிற்கணும். அவர் பக்கத்தில் நான் இவ்வளோ பயப்படுவேன்னு நானே நினைக்கல. அப்படியே அப்படியே வந்து அப்படி நிற்கிறார் அவர். அவர் கூட ஃபேஸ் டு ஃபேஸ் சீன் இருக்கா சார் உங்களுக்கு? ஒரு சின்ன ஷேரிங் இருக்கு. அவர் பக்கத்தில் நிற்கணும் அப்படி இருந்தது எனக்கு. சார் பக்கத்தில் நிற்கிறதுக்கு டைலாக் போர்ஷன் எதுவும் இருந்துச்சா சார் அதில்? இல்லை, அது விக்ரம் இதுக்கு மேலே நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் என்ன லோகேஷ்க்கு ஆனால் அந்த ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சார் முதல் முறையாக அதாவது கமல் சார் பற்றி அவர் ஷூட்டிங்கில் எப்படி இருப்பார் அதெல்லாம் வந்து நிறைய கதைகள் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. இங்கே வந்து அவர் எல்லாத்தையும் அவர்கிட்ட லோகேஷ் கிட்ட ஒப்படைச்சிட்டார்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு தன் குழந்தை படம் பண்ணும்போது ஒரு தகப்பன் சாமி மாதிரி அவர் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி ரொம்ப. செட்டில் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா அவ்வளோ பேர் ஸ்டார் காஸ்டிங்க, அப்போ அந்த அட்மாஸ்பியர்லாம் எப்படி இருக்கும் செட்டில்? இல்லை அதெல்லாம் அவர் லோகேஷ் நல்லா கண்ட்ரோலாக வச்சிருந்தார். பெரிய செட்டு தான், பெரிய இதுதான். பட் அவர் லொக்கேஷ் கரெக்டாக கண்ட்ரோல் இருந்தேன். யார் யாருக்கு என்னென்ன அந்தந்த டயத்துக்கு ஆட்கள் வந்துடுவாங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க. விக்ரம் செட்டில் ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவங்கள் நீங்கள் சந்திச்ச? அந்த செட்டுக்குள்ளே நுழையிருந்தும் வெளியே வர்றதுலேருந்து எல்லாமே சுவாரஸ்யம். ஏன்னா அவ்வளோ பெரிய இது, அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு. ஸோ முழு என்டர்டெயின்மெண்ட் தான். ஒரு சந்தான பாதி சார் இருப்பார், யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க போவாங்க. ஒரு எல்லாமே ஜாலியாக தான் இருந்தது. ரொம்ப என்ஜாயபிள் அண்ட் மெமரபிள் ஷூட்டாக அது இருந்தது. சார், உங்களை பல படங்களில் வெர்சடைல் கேரக்டர், முக்கியமாக பேசப்படக்கூடிய கேரக்டர்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க. சினிமா உலகத்துக்குள்ளே எப்படி சார் நீங்கள் வந்தீங்க? நான் ஆக்சுவலாக பாண்டிச்சேரி ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் படிச்சுட்டு கூத்துப்பட்டறையில் ஓகே இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே நாசர் சார்லாம் வருவார், நாடகம் பார்ப்போம், இங்கே கூட பேசுவோம். அவர் தான் வந்து சினிமா நடிப்பையும் பழகுங்க, கற்றுக்கோங்க, வாங்கன்னு எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. மாயன்னு ஒரு படம் ஓகே, அவரோட ப்ரொடக்ஷனில் ப்ரொடக்ஷன், அதுதான் என்னுடைய முதல் படம். ஓகே, அப்படி தான் நான். ஓகே, உங்களோட முதல் பிளே என்ன சார், எதை பற்றி? முதல் பிளே வந்து இந்திரா பாசாரோட ஔரங்கசீப். ரொம்ப நல்ல பிளே, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான டெக்ஸ்ட். அதுதான் என்னோடய முதல் நாடகம். அது பெரிய ஸ்கூலில் குட்டி குட்டி இது பண்ணியிருக்கோம், பட் பெரிய நாடகம் தான் ஸ்கூல் ஆடுறோம்ல அதுதான். ஓகே சார், 99 வந்து பொன்னியின் செல்வன் நாடகத்தை வந்து நீங்கள் அரங்கேற்றிருந்தீங்க. பொன்னியின் செல்வன் நம்ம பண்ணணும், இந்த அளவுக்கு பெருசாக பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோண வச்ச இடம் என்ன? ஆக்சுவலாக அது வந்து எல்லோரும் படித்த மாதிரி நானும் பொன்னியின் செல்வனில்
ப்ராப்ளி டென்த்தோ லெவன்த்தோ நினைக்கிறாங்க. சித்தப்பா வீட்டில் தங்கியிருந்தேன் பாரிஸில். அவர் வந்து ஃபஸ்ட் எடிஷன் வச்சுருந்தார் கல்கி. முதல் முறையாக அவங்க புத்தகமாக இந்த தொடர்கதை முடிஞ்சு அவங்க புத்தகமாக போட்ட எடிஷன் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதை பார்த்து சொன்னால் அது படி நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அப்போ நான் படித்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது அது என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி ஒரு வாட்டி படித்தேன். ஓகே. அப்புறம் நான் அதை மறந்துட்டேன். நாடகத்துறைக்கு வந்த பிறகு நான் எனக்கு ஞாபகமே இல்லை. ஒரு நாள் நான் என்னோடய ஃப்ரெண்டு டைரக்டர் பிரவீன், அவர் தான் பொன்னியின் செல்வன் ப்ளே டைரக்ட் பண்ணார். அவரு நான் இன்னொரு ஃப்ரெண்டு அவர் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் ஸ்வர்ணவேல், நாங்கள்லாம் உட்காந்து பேசியிருந்தோம். அப்போ ஸ்வர்ணவேல் தான் சொன்னார், நீங்கள் இவ்வளோலாம் பண்ணுறீங்களே, நீங்கள் ஏன் பொன்னியின் செல்வன் பண்ணக்கூடாது, நல்ல நிலைமையில் இருந்தது நல்ல டக்குன்னு அந்த நாவல் அப்படியே வந்து நான் சொன்னேன் இப்படி வரும் இப்படி வரும்னு சொன்னேன். அவர் சொன்னார், யூ ஹாவ் இட், நீ ஏன் அதை எழுதக்கூடாது, நாடகமாக எழுதி அதை பண்ணலாமேன்னு. அப்போ பிரவீன் சொன்னார், நீ நாடகமாக எழுதுனா நான் டைரக்ட் பண்ணுறேன்னு. பிரவீன் இஸ் வெரி குட் டைரக்டர். ஸோ அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன்னு சொன்னதை உடனே, ஏன்னா அவர் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் செய்வார். ஓகே. அதுக்கப்புறம் நான் அதை இன்னும் ஒரு வாட்டி படித்தேன். ஓகே சார். இப்போ வந்து பொன்னியின் செல்வன் மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ணிட்டுருக்கிற பொன்னியின் செல்வத்தில் நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டுருக்கீங்க, எப்படி சார் இந்த ப்ளேலாம் பார்த்துட்டு தான் கூப்பிட்டாரா எப்படி சார் மணிரத்னம் சார்? அது அவருக்கு தான் தெரியும். நானும் கேட்டேன், எப்படி சார் என்னை கூப்பிட்டீங்கன்னு. இல்லை எல்லாம் சொன்னாங்க அது நல்லா வந்திருக்குன்னு, அதனால் கூப்பிட்டேன். அப்படி கிராஜுவலாக பேச ஆரம்பித்து ரெண்டு பாட்டுமே முடிச்சாச்சா சார்? முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிச்சு. எப்போ ரிலீஸ் எதிர்பார்க்கலாம் சார்? ஃபர்ஸ்ட் பார்ட் செப்டம்பர் 30th கொடுத்துருக்காங்களே உங்கள்கிட்ட. ஓகே சார். பொன்னியின் செல்வனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன சார்? எனக்கு என்ன கேட்டிங்கன்னா எல்லா கேரக்டருமே பிடிச்சேன். எல்லா கேரக்டருக்கும் வந்து வச்சுருக்கேன். நான் சொல்லி வந்தியத்தேவன். நீங்கள் எழுதும் போது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இருந்திருக்கும்ல, அந்த கேரக்டருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எழுதிருப்பீங்களா சார்? ஆத்தர் பேக் ரோல்னா அதில் வந்து ஆதித்த கரிகாலன் தான். ஆதித்த கரிகாலன் ஏன்னா கல்கி அவர் அப்படி பேக் பண்ணியிருப்பார். அவர் அவர் சீன் எல்லாமே பெருசாக வரும். கம்மியாக இருந்தாலும் அது பெருசாக பெருசாக இருக்கும் நாவலில். ஓகே. ஏன்னா அவருக்கும் நந்தினிக்குமான காதல் பற்றி தான் அந்த நாவலில் பெரும்பாலும் போகும். அதுக்கு டைலாக்ஸ்லாம் எப்படி சார்? ஜெயமோகன் சார். ஜெயமோகன் சார். ஓகே சார். சார் உங்கள் படங்கள்லாம் நிறைய வந்து பேசணும். ஏன்னா வந்து அபியும் நானும் படம் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் ராதாமோகன் சார் கூட வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்க. ஆமாம். இது எல்லாருமே வந்து கேட்குறது, ராதாமோகன் நீங்களும் ஃப்ரெண்டாக கூட நீங்கள் எழுதினீங்களா, அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரங்க? அதெல்லாம் இல்லை. இது எப்படி நடந்ததுன்னா, நாங்கள் மின்னல் ரவின்னு ஒரு நாடகம் போட்டிருந்தோம். ஓகே. ஸோ நோபல் ஒரு டேரி ஆஃப் ஓட வர்ச்சுவஸ் பர்க்லர்னு ஒரு பிளே. என் நாடகம் போகும்போது ராதாமோட கேமராமேன் அந்த நாடகத்தை பார்த்தார். பேர் விசு. அவர் தான் என்கிட்ட சொன்னார், நீங்கள் வாங்க, நீங்கள் ராதாமோகன் ஒருத்தர் இருக்காரு, அவரை மீட் பண்ணுங்கள், உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லா செட் ஆகும்னு சொன்னார். செட் பண்ணுற மாதிரி சொல்லாரு. நான் போய் நான் ஒரு பிரகாஷ் ராஜ் ஆஃபீஸ், சாலிகிராம் ஆஃபீஸ் போய் அதான் முதல் முறையாக நான் ராதாவை சந்திக்கிறேன், ராதாமோகனை. அப்போ அவர் எனக்கு கூப்பிட்டு அழகியத்திய கதை சொன்னார். சிரித்து உருண்டுட்டோம். அப்போ நான் கேட்டேன், இதில் நான் என்ன ரோல் பண்ண போகிறேன். இல்லை அந்த சித்தப்பான்னு ஒன்று வருது இல்லை, அதை நீங்கள் பண்ணிவிடுங்க சொல்லிட்டு அவர் சொன்னார். இந்த மாதிரி ஜாலியான படம் பண்ணுறதுல உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை, நான் நீங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கு சார். அப்படி தான் அது ஆரம்பிச்சது சார். அபியும் நானும் ரீச் வந்து பெருசாக இருந்தது. உங்களோட கேரக்டரும் நீங்களும் பெருசாக தெரிய வந்தது அபியும் நானும் தான். அபியும் நானும் படம் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க சார். அதை எப்பயுமே ராதாமோகன் அழகியத்துக்கு அப்புறம் அவருடைய எல்லா பட கதையும் வந்து ஒரு ஒரு வாட்டி சொல்லி பார்க்கணும்னு தோணும் இல்லையா ரேட்டியா, அந்த மாதிரி என்கிட்ட சொல்லுவார். அப்போ இந்த கதை சொல்லிட்டு வரும்போது சொன்னார், அதில் அந்த பெக்கர் ரோல் நீ பண்ணிட்டேன்னா சரி பண்ணுறேன். பட் அது அவ்வளோ பெருசாகவும் ஆயிடுத்துன்னுலாம் எனக்கு தெரியாது. நான் முதல்ல கேட்டதுக்கப்புறம் நான் போகல. அப்புறம் திடீர்னு கூப்பிட்டு ஃபுல்லாக சொன்னார், அவனுக்கு பெருசாக வந்திருக்கான், பாட்டு பாடுறான், இந்த சீன்லாம் சொன்னேன். நான் சொன்னேன், இதெல்லாம் சரியாக வருமா பெருசாக ஆகிடுத்து ரோல் இல்லை இல்லை நல்லா கரெக்டாக வரும் நீ வா. அப்போது மொழிக்கு அப்புறம் மொழியோட வெற்றிக்கு அப்புறம் அவர் அது அபிநயனம் பண்ணுறாரு. ஸோ அவர் கூட நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் அப்போது ரொம்ப இதுவாக இருந்தாங்க. ரைட்டு. ராதாமோகன் சொன்னால் இல்லை இல்லை இந்த ரோல் குமரவேலை பண்ணட்டும். ஸோ பிரகாஷும் அதுக்கு ஒத்துக்கினார். அதனால தான் அது நடந்தது. சரி அப்படி நீ அவ்வளோ ஃபீல் பண்ணால் அவன் பண்ணட்டும் சார். அந்த சாங்கு குறிப்பாக ஒரே ஒரு ஒரு சாங்கு நடுவில் உங்கள் டைலாக் ஆட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா எப்படி சார் அது? அதெல்லாம் அவர் ராதா அது அவரோட ஐடியா தான். ராதா வித்யாசாகர் வைரமுத்து சார் அவங்க பண்ணது சார். அந்த பாட்டு கேட்டவொடனே நான் சொன்னேன், ஐயோ பயமாக இருக்குதே, இது நான் வந்து பண்ணால் சரியாக வருமா அப்படி தான் நான் யோசிச்சு யோசிங்க. இந்த நல்ல விஷயத்த நமக்கு எடுத்துடக்கூடாது.
அப்புறம் அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு அந்த ஒன் டூலாம் சரியாக வரல, நான் மறுநாள் த்ரிஷா கூட ஆடணும், த்ரிஷா மகேஸ்வரரும் டக் டக் வராங்க, டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டாங்க ரிஹர்சல். அப்புறம் மாஸ்டர் அவங்க போனி அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு இயல்பாக ஒரு ரிதம் இருக்கு, நீங்கள் பண்ணுறத பண்ணுங்கள், பட் புரிஞ்சுக்கோங்க இதுக்குள்ள தான், இதுக்குள்ளே நீங்கள் நீங்கள் வேறு மாதிரி பண்ணுறதுனால பண்ணுங்கள். ஸோ என்னை ஃப்ரீயாக விட்டாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து அந்த சாங் நீங்கள் தான் பாடினீங்க அப்படிலாம் என்கிட்ட கேட்டாங்க, அது கைலாஷ் இருக்கு தான். ஏன்னா உங்களோட வாய்ஸும் அவரோட வாய்ஸும் கொண்டு வசனம் அதில் வந்ததுனால அது அப்படி தெரிஞ்சிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் தான் பாடினீங்களா, உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கைலாஷ்கர் வாய்ஸ் மாதிரி. சரி சார், குரங்கு பொம்மை படம் சார், அது வந்து பாரதி ராஜா மாதிரியான ஆக்டர் கூட நீங்க வந்து ஃபேஸ் பண்ணி நடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அது எப்படி சார் இருந்துச்சு? அது வந்து குரங்கு பொம்மை வந்து வித்தார்த்து வந்து அப்புறம் கூத்துப்பட்டதுனால எனக்கு ஒரு ஒரு தம்பி போல தான் திடீர்னு அவர் ஃபோன் பண்ணார், ஒரு பையன் உங்களை கேட்குறான், நான் அனுப்புகிறேன் பாருங்க. அப்புறம் ஒரு நித்திலன் வந்தார், அவர் வந்து அந்த கதையை சொன்னார், சொன்னதுமே எனக்கு அது ரொம்ப அந்த நோட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு தகப்பனோட தலையை தூக்கிட்டு ஒரு பையன் சிட்டி ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கான்ற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு. ஸோ அப்படி தான் அதில் போனோம். நான் அதில் ஒன்று அது நான் நித்திலன் என்ன சொன்னாரோ அதான் பண்ணேன். அவருக்கு வந்து அந்த தெளிவு இருந்தது, முதல் ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் இந்த புரிதல் இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா போச்சு. அப்போது மூணாவது நாள் நாலாவது தான் பாரதி ராஜ சாரை மீட் பண்ணேன். அப்புறம் சொன்னேன், நான் என்ன கேரக்டர் பண்ணுறீங்க கேரக்டர்னா. அப்புறம் ரெண்டாம் நாள்லேருந்து நிறைய நம்ம இப்போ நம்ம ரசிகர் இல்லையா அவருக்கு எனக்கான கேள்விகள்லாம் கேட்டு அதுக்கெல்லாம் பதில் வாங்கி ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆனால் அவர் வந்து அவர் நடிக்கும் போது அவர் ரொம்ப தெளிவாக என்ன பண்ண போகிறோம், அது எப்படி வரப்போகுதுன்ற எல்லா இதுவும் பண்ணி ரொம்ப ரொம்ப சின்சியராக கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணார். நான் அடித்து விழுறது வந்து ஒரு டேக் தான், அவர் கரெக்டாக சொன்னார் என்கிட்ட, என் கரெக்டாக இங்கே நிறுத்துவியா அப்படின்னு கேட்டார். சரி நான் நிறுத்துறேன் சார். ஸோ ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டோம், நிறுத்திட்டேன். ஓகே, ஏன்னா அடிக்கலாம் டம்மி தான், பட் பார்த்துக்கோ அப்படின்னு. ஸோ அடிக்கும் போது சைடில் பீரோ, அந்த பீரோவில் பட்டுச்சு, அப்படி பட்டு போச்சு, நிறுத்திட்டீங்க நிறுத்திட்டான். பட் அந்த இந்த இம்பாக்ட் அது வரது கரெக்டாக அவர் விழுந்து அந்த கட்டில் திரும்பிட்டார். அவர் ஒரே டேக் தான், ஒரே டேக் கரெக்டாக பண்ணார் சார். அதே போல் ஜெய் பீம் படத்தில் வந்து முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க. ஜெய் பீம் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், அந்த படத்தை பற்றியுமே சொல்லுங்கள். இல்லை அது ரொம்ப ரொம்ப நல்ல படம். ஏன்னா இப்படி நம்ம இன்றைக்கி இருக்கிற சூழலில் நம்மளை சுற்றி இப்படியும் மனிதர்கள் கஷ்டப்படுறாங்கன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அது இந்த மகாபலிபுரம் ஃபெஸ்டிவலில் கிராஸ் பண்ணி தான் தெரியும் அவ்வளோ பேர். அவங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி இல்லைன்னு சொன்னால் அது வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து ரொம்ப அழகாக சொன்ன படம் ஜெய்பீன் அப்படிங்கிறது என் கருத்து. இயக்குனர் ஞானவேல் வந்து என்னுடைய நல்ல நண்பர். ஓகே, ஸோ அவர் சொன்னார், அவர் கூட இந்த கதை கேட்டேன் நான், அவர் சொன்னார் இந்த பதிவில் நீங்கள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படி அப்படி தான் நடந்தது. ஓகே சார். சார் இந்த மாதிரி வந்து நிறைய கேரக்டர் உள்ள ரோலை வந்து சூஸ் பண்ணி நடிப்பீங்க நீங்கள். அருவம் படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு ரோலை சூஸ் பண்ணிப்பேன், ரொம்ப சின்ன ரோல், அந்த ரோல் எதுக்கு சூஸ் பண்ணீங்க சார்? அது அந்த இயக்குனரும் ரைட்டரும் என்னுடைய நண்பர்கள். ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்டும் இப்படி தான் வரப்போகுதுன்னு ஆரம்பிக்கும் போது சொல்லிட முடியாது. ஸோ அதில் நிறைய இதுகள்லாம் இருந்தது. ஸோ அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். நல்ல சப்ஜெக்டும் நல்ல சப்ஜெக்ட் அது, சரி பண்ணலாமேன்னு பண்ணணும். சார் 99லேருந்து வந்து ப்ளே வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் போயிட்டுருக்கு. இது வந்து இப்போது 2014லும் திருப்பி அந்த பொன்னியின் செல்வனை மேக் பண்ணிங்க. டைரக்ஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது இல்லையா சார்? ஏன்னா வந்து ப்ளே மாதிரியான லைவ் ஆர்ட்டை நீங்கள் வந்து பண்ணுறீங்க, ஆனால் சினிமா ஏன் பண்ணலை? இல்லை அதுக்கான சந்தர்ப்பம் அமையலன்னு வச்சுக்கோங்க, இல்லை நானும் அதுக்கான முயற்சியும் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு தான் சார். அதான் சார், நிறைய நல்ல படங்கள் வருது, நல்ல படங்களை சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் சார் உங்களுக்கு வரலையா சார் அந்த டைரக்ஷன் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஆசையே வரலையா? ஏன்னா அது ட்ரை பண்ணீங்களா? இல்லை அதான் முதல்ல சொன்னேன், நான் ட்ரை பண்ணலன்னு, பண்ணிருந்தா இருப்பேன், நான் ட்ரை பண்ணல. ஓகே சார், நீங்கள் பண்ண பிளேலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளே என்ன பிளே சொல்லுங்கள் சார்? கேமியோட கலிகுலா, ஆல்பர்ட் காமியான்னு ஒரு ஃப்ரெஞ்ச் ரைட்டர், அவரோட கலிகுலான்னு ஒரு நாடகம் பண்ணோம், அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நிச்சயமாக சார், உங்களை இன்டர்வியூ பண்ணது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீலிங்காக இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்ஸ் ஃபார் மை ப்ளஷர் கார்த்திக், நைஸ் டாக்கிங் டு யூ.
ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பு ஸ்டாப் அட் நத்திங். Thank you.